அபராதத்தை சங்கத்துல நிறுத்துக்கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து கொஞ்சமா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதில் நான் 1/2 கிலோ மீன் தான் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். சீமெண்ணை ஊற்றி பற்ற வச்சு மண் சட்டி எடுத்து அதில் வச்சுக்கலாம். மீன் குழம்புங்கிறதுனால நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணி, எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு அடுத்தது கறிவேப்பில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இது வந்துட்டு நல்லா ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பில் 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி விட்டு போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நார்மல் சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடி பொடியாக ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வதங்கிறதுக்காக 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் இதுலேயே பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இப்போ இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், இதெல்லாம் எண்ணெயோட தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரைச்சி வச்சுருந்த புளியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பச்சை வாசனெலாம் போகட்டும். 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும், அதுக்கு மேலே வச்சுருந்தா மீன் உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம 5 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, மீனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். கொத்தமல்லி தழை லைட்டாக ஆட் பண்ணி நம்ம குழம்பை எடுத்து வச்சிடலாம். உண்மையாக குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே குத்து மூக்கல ரத்தம் வந்துடும். Ta-da!